ஒரு 300 போடு 300 ஆ இது டீ கடையா டீ கடையா சாராய கடை அங்க இருக்கு அங்க போ ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா எனக்கு ஒரு டீ போடு ஆ இரு இரு நான் சொல்றபடி போடணும் அது எப்படி பால் இல்லாம சக்கரை இல்லாம டிக்காஷ் இல்லாம டீ போடணும் அது எப்படியா போட முடியும் முடியும் பால் இல்லாம சக்கரை இல்லாம டிக்காஷ் இல்லாம தானே ஆமா ஸ்ட்ராங்கா லைட்டா ஸ்ட்ராங்கா போடு இங்க போட பாருங்க உம்மரே இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம சக்கரை இல்லாம டிக்காஷ் இல்லாமலே டீ போடுடா இந்தாங்க நல்லா இருக்கு இந்த காசு வரட்டுமா பாத்தியா இந்த மாதிரி இழிச்சு வாங்கினதை ஏமாத்தினா தான் இப்படி ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும் சரிதான் எனக்கு சாப்பிடணும் மாவு இல்லாம ஒரு தோசை ஊத்து சரி மாவு இல்லாம தோசையா எப்படி அம்மு என் சம்சார ஆறி மாறா போயிட்டா வா நம்ம ரெண்டு பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம் இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல எந்த கோபம் என்ன கல்யாணம் கிடைக்குதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போட சாய அடிக்க விட்டு இல்ல அவளப்படாத என் சம்சார ஆரியமாதா சொத்து என் கைக்கு வரட்டும் உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம் என்னது நம்ம ரெண்டு பேரு கை இங்க இருக்கு யாரு எனக்கு சொரிஞ்சு விடுறது நீ எப்படி இங்க வந்த இவாரு எல்லாருக்கும் மீச உரட்டு மேல இருக்கும் இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு முதலாளி இந்த மாதிரி தப்பு நீ முதலாளி மாட்ட சொல்லிடுவேன் அப்படி எல்லாம் செஞ்சிடாதரா அம்மு உளுந்த விடையிடு இந்த உளுந்த விட எதுக்கு லஞ்சம் என்ன முதலாளி உளுந்த விட உளுந்தே காண மைசூர் போண்டா அவளை மைசூரா இருக்கும் போயேண்டா தொல்ல பண்றியே இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல நான் எந்த செய்யும் பாய்லர்ல இருந்து பால் சட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு அதை அட்ஜஸ்ட் செய்யும் முதல்ல நீ இவட வர்றி ஏ ஞான இவட வரல நீங்க இவட வரணும் இதோ வருது ஏய் நிக்கு நிக்கு என்ன நிக்கும் நிக்கும் கொக்கும் கொக்கும் எனக்கு ஒரு ஆசை நீங்களோட வேஷ்டி வெள்ளத்துல விழாது இங்கோட்டு வரணும் இன்னும் குறைச்சு வேகமாட்டு சேட்டா பதினாறு வயது நிலை படத்தை அப்படியே உல்டா பண்ணிட்டியே நல்லா சிரிக்கிறேன் சிரித்தால் தீபாவளி சிரிக்கல என்ன பொங்கலா ஒரு பண்டிகையே சும்மா விட மாட்டீங்களே ஐயோ அங்க பாருங்க அக்கா வராங்க நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தா சுக்கா அவர்கள் பண்ணிடுவாளே இப்ப என்ன பண்றது துண்ட குடு வேட்டியை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது ஐயோ என் கற்பு இப்ப எந்த செய்யணும் அப்படியே வெள்ளத்துல முடிக்கும் ஐ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க துணி துவைக்கிறது அக்கா உங்க வீட்டுக்காரு என்னடா சொல்ற உங்க வீட்டுக்காரு வேட்டின்னு சொன்னேன் அட ஆமா கொண்டாடிங்க ஏன் வீட்டுக்காரர் துணி நீ எடுத்து வைக்கிற போ கடையில் நிறைய வேலை இருக்கு அங்க போ போ ஏண்டா இந்த துணி எங்கடா துவைக்கிறது இந்த பாலாங்கல்ல துவைங்க இதுல மெத்தே துவைக்கலாம் நல்லா அடிச்சு துவைங்க நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா கல்லானானும் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்க ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வில் நோ வாட் யூ வான்ட் மாமா மாப்ளே மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க ஏ மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காத எப்படி வந்தீங்க பிடிக்காதான் என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்ன மாமா ஆமா இந்த பொண்ணு யாரு அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு அம்மு குட்டி அப்படியா ஏ மாமா ரெண்டு நாள்ல போயிருவீங்கல்ல ரெண்டு நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன் பட் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன் ஐயோ இருந்து இம்சம் பண்ணுவான் போல இருக்க என்ன மாமா சுருட்டு வேற அணைச்சிருங்க மாமா ஐய அப்பா ஆரியமாலா நல்லா இருக்கிறியா என்னப்பா அழைச்சு போயிட்டீங்க எது
இந்த உடம்பு இளைச்ச உடம்பா? எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாராம் தெரியுமா? குழந்தையா இருந்திருப்பாரு, எங்களுக்கு தெரியாத. இத விட பெருசா இருந்தாராம். ரொம்ப களைச்சு போயிட்டீங்க, இந்தாங்க அப்பா காப்பி. காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி? அப்படியா, உனக்காகவும் சொல்லிடுறேன், காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான், ரொம்ப நல்லா இருக்குது. கிழிஞ்சது, இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே. அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க, போய் அரை. ஒரு கோஷ்டியாவே அடையறீங்களா? இவருக்கு பக்கத்துல நிக்காத, இவர் குட்டி போட்ட மாதிரி இருக்கு. இவளுக்கு மாப்பிள்ள. நான் போறேன். ஏன் தள்ளுறிய? என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, ரெண்டு கட்டியும் கேளு தாரேன். நான் கட்டியே கேக்கல. மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மறக்க மாட்டேயா? உனக்காக நான் இது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. எப்படியோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்டை சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்டை சொன்னாங்களே, மாப்பிள்ள ஆட்டை சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். என்ன திமிர் இருந்தா மாவாட்டா சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பன் ஆட்ட சொன்னிய? யோசனை இல்ல, வெள்ளக்காரன் எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ என்னையா பேச்ச மாத்திர, இனிமே எங்க அப்பனை மாவாட்ட சொன்ன. நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டையில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபி சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாலா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? அட உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இன்சில் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இன்சில் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. அது ஈ ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கற போனோரே, காணா நக்கற போனோரே, ஆஹா. இது என்னது, கற்று ஆடுது? என்ன குருவாரப்பா ஆள வந்து இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே, இப்ப என்ன பண்றது? நான் கீழே உழைஞ்சுக்கிறேன். ஞான் அங்கிட்டு போனோம். நீ அவங்கிட்டே போறீங்கறியா? ஐயோ நான் உழைஞ்சு போனோம். போய்க்கோ. சரியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மின் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தா? ஓ, மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது. என் அம்முக்குட்டி குரல் கேக்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது, தட்டிலுக்குள்ள ஒளிஞ்ச வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற. இல்ல, கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது, செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பேசாம அம்முக்குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா? செலவாவது குறையும். இது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற அம்முக்குட்டிக்கு என்ன, பாத்திரம் கத்திரமெல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பல்லு திங்கிறான், தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவர் எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழப்பு 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 தான். உழப்பு உழப்பு உழப்பு. பாரு, உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப. பாத்தியா, தும்பிக்கையே இல்லாத யானையே கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது, சின்னதா ஒரு கொண்ட? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு.
எந்திரிச்சு வாயா. வரேனும்மா. உள்ள இருந்து புதையல் எடுக்க போற. அடிச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மா. அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கொடுத்த புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான், மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வட்டி கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ரெண்டு நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, வீட்டு தண்ணி கூட காணாம போய் ரெண்டு நாளாச்சு. நான் தான் என்ன கிடைக்கல. இதான் இந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்ச, அத உன்ன கேட்கலான்னு வந்தேன். தேங்கிருட்டீங்களே, கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு 5 ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாமா காணிக்க, என் கொடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன் ஓம். காளி மகமாயி கல்கத்தா காளி. இன்னைக்கு நாயர் டீ கடை பாய்லர் அம்போ. ருக்மணி அம்மே, ருக்மணி அம்மே, குறைச்சு வரணும். குறைச்செல்லாம் வர முடியாது, முடிச்சாட்டா வர முடியும். தீங்கிருட்டீங்கள என்ன ஆயிர? ருக்மணி அம்மே, என் டீ கடையில பாய்லர வெந்நீரோட தூக்கிட்டு போயிட்டான். யாராவது குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருப்பா. நீ மட்டும் தானே தூக்கிட்டு போனோம், பாய்லரையும் சேர்த்துல தூக்கிட்டு போயிட்டான். நீங்க தான் ஏதோ மை போட்டு பாப்பீங்களாமே. வெத்தலையில மை போட்டு பாப்பேன். என்னங்க நீங்க, டம்ளர் டவரானா வெத்தலையில மை போட்டு பாக்கலாம். அது சின்னது, இது பாய்லர் ஆச்சு, பெருசாச்சு. அப்படின்னும் ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி. தெலுங்கு காளியா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கிலோ வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசுனா அப்புறம் மந்திரம் பலிக்காது. ஆ, தெரியுது. அல்வாவா? இல்ல, உன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. தாமரப்பூ கருப்பு கைப்படாத தாமரப்பூ, தாமரப்பூ கொளுத்து பக்கத்துல.